ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கையில் இஞ்சி பூண்டு உரித்ததுக்கப்புறம், வெங்காயம்லாம் உரித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல்லை எப்படி அவாய்ட் பண்ணுறது, உடனே அதுவும் எப்படி போக்குறதுன்னா பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் வந்து மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு இது நீங்கள் கழுவுனதுக்கப்புறமும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்கள் கை வந்து அதோடய ஸ்மெல்லேருந்து இது பண்ணலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு ஒரு நல்லா பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் நல்லா தண்ணி, ஓரளவுக்கு கை நம்ம முங்குற அளவுக்கு தண்ணி, இந்த உப்பு தண்ணியை வந்து அதுக்குள்ளே நம்ம கையை நல்லா அந்த மாதிரி விரல் எந்த இடத்துல நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோமோ. ஸோ இஞ்சி பூண்டாக இருந்தால் மெயினாக நம்ம வந்து விரலில் தான் செய்வோம், இஞ்சி பூண்டு உரிப்போம், வெங்காயம் உரிக்கிறாந்தா. ஸோ விரலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அதோட ஸ்மெல்லு போகாது. இந்த மாதிரி நம்ம எந்த விரலோ அதை தொடர்ந்து அந்த பவுலில் விட்டு உப்பு தண்ணியில் நினச்சா போயிடும். ஸோ நான் மொத்தம் 3 டிப்ஸ் சொல்லி தரப்போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான டிப்ஸ் அது. ஸோ நான் உங்களுக்கு அதுவும் எப்படின்னு சொல்கிறேன். இப்போது நம்ம மொதல் டிப் வந்து பவுலில் வந்து இந்த மாதிரி உப்பு தண்ணியில் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் இப்போ சில்வர் சிங்க் தான் இருக்குது. இது இல்லாதவங்க சில்வர் ஏதாவது வேறு ஏதாவது ஒரு ஜாமானில் நல்லா கையை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஃபோர்ஸாக தேய்ச்சிட்டு ரன்னிங் வாட்டரில் கை கழுவுனா கட்டாயம் அந்த ஸ்மெல் போகும். ஏன்னா மெட்டல் வந்து அந்த கார்லிக்கு ஜிஞ்சரோட ஸ்மெல்லை வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அது ஒரு டிப்ஸு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னும் ரொம்பவே ஈஸியான டிப்பு, டூத் பேஸ்ட்டு. நீங்கள் எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே, அதை கொஞ்சமாக எடுத்து கை கழுவணும் நல்லா. இந்த டூத் பேஸ்ட் அப்போ கை கழுவுறப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் விரலில் இருக்க அழுக்கெல்லாம் கூட வந்துடும். ஸோ நம்ம மெனிக்யூர் அந்த மாதிரி காசு கொடுத்துலாம் போய் பண்ணுறதோட இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டூத் பேஸ்ட்டில் நீங்கள் இன்னும் ஒரு சின்ன ப்ரஷ்லலாம் வச்சு இந்த விரல்லாம் தேய்ச்சிங்கன்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துடும். ஸோ கோல்டு நீங்கள் போட்டு கையில் போட்டிருந்தாலும் பயப்பட தேவையில்ல, அதுவும் நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு வந்துடும். ஈவன் நீங்கள் சின்ன ப்ரஷ்ஷில் தேய்ச்சிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பளிச்சுன்னு போகும். ஸ்மெல்லு மட்டும் போகிறதும் இல்லாமல் கையில் இருக்க அழுக்கும் சேர்த்து நீங்கள் டூத் பேஸ்ட்டை வச்சு பண்ணிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய நிறைய டிப்ஸ் நம்ம சேனல் பட்ஸ் டூப்லும் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ஹேண்ட் வாஷ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் நெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அழுக்கு இருக்காது. கட்டாயம் இந்த டிப் வந்து எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்மெல்லும் போயிடும், நெயில்ஸும் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இன்னும் பல குறிப்புகளுக்கு பட்ஸ் டூப்லமும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.